வணக்கம். 30 நிமிடங்களில் 30 செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். G7 நாடுகளின் தலைவர்களுடன் பயங்கரவாத எதிர்ப்பு, காலநிலை மாற்றம், உணவு பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக ஆலோசனை நடத்தவுள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். ஜெர்மனியில் தொடங்கும் G7 மாநாட்டில் பங்கேற்க சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அது தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்தியில், ஜெர்மனி அதிபர் அலுஸ் கோல்சின் அழைப்பை ஏற்று G7 நாடுகளின் மாநாட்டில் பங்கேற்க செல்வதாகவும், கடந்த மாதம் நடைபெற்ற இந்தியா ஜெர்மனி இருதரப்பு ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு ஜெர்மனியின் பிரதமரை சந்திப்பது மகிழ்ச்சி என்றும் தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்ச்சியை அடுத்து ஐரோப்பிய வாழ் இந்தியர்களையும் சந்தித்து கலந்துரையாட இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவிலேயே சிறந்த கல்விக் கொள்கை தமிழ்நாட்டில் உள்ளது என்று கூறியுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், கல்வியை சிறுமைப்படுத்தும் பேச்சை மாணவர்கள் காதில் போட்டுக் கொள்ளக்கூடாது என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். 12 வகுப்பு பயின்ற மாணவர்களின் உயர்கல்விக்கு வழிகாட்டும் வகையில் கல்லூரி கனவு என்ற நிகழ்ச்சியை சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதலமைச்சர் ஸ்டாலின், இந்தியாவில் 100 சிறந்த கல்லூரிகளை தேர்ந்தெடுத்தால் அதில் 30 கல்லூரிகள் தமிழ்நாட்டில் உள்ளவை என்றும் பெருமிதம் தெரிவித்தார். உலகமெங்கும் தமிழர்கள் உயர்ந்த பதவிகளில் அமர்ந்திருக்கிறார்கள். இதனை மேலும் மேலும் உயர்த்தி கொண்டே போக வேண்டும். அதற்கான கல்விக் கொள்கையைத்தான் நாம் இதுநாள் வரை கடைபிடித்து வருகிறோம். இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாட்டுக்கு இணையான கல்விக் கொள்கை எந்த மாநிலத்திலும் இல்லை என்றே சொல்லலாம். ஜூலை 11 நடைபெறவுள்ள அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் திட்டமிட்டபடி இபிஎஸ் ஒற்றை தலைமை ஏற்பார் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். ஜூலை 11 மீண்டும் பொதுக்குழு கூட்டம் நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், அனைவரும் ஒற்றை தலைமைக்கு ஆதரவு கொடுப்பது போல ஓபிஎஸும் ஒற்றை தலைமைக்கு ஆதரவு கொடுத்து கட்சியினோடு ஒத்துப்போயிருக்கலாம் என கூறினார். தி ஹையஸ்ட் ஃபோரம் ஆஃப் அவர் பார்ட்டி, எங்களுடைய கட்சியினுடைய உச்சபட்ச அதிகாரம் கொண்டது பொதுக்குழு மட்டும்தான். பொதுக்குழு எடுக்கின்ற முடிவு ஒற்றை தலைமைதான் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வேண்டும் என்பது. எனவே அது நிச்சயமாக 11 நிறைவேறும். அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. அதிமுகவில் நிலவி வரும் பரபரப்பான அரசியல் சூழ்நிலைகளுக்கு இடையே டெல்லி சென்றிருந்த ஓபிஎஸ் மாலை சென்னை திரும்பினார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் குடியரசுத் தலைவர் வேட்பாளரான திரௌபதி முர்முவின் வேட்புமனு தாக்கலில் பங்கேற்க ஓ பன்னீர்செல்வம் டெல்லி சென்றிருந்தார். இந்நிலையில் சென்னை விமான நிலையத்தில் அவருக்கு ஆதரவாளர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே குயின்ஸ்லாண்டு பொழுதுபோக்கு பூங்காவில் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த 200 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை வருவாய்த்துறை அதிகாரிகள் மீட்டிருக்கிறார்கள். அரசு நிலத்தை ஆக்கிரமித்துள்ள புகாரில் கோட்டாட்சியர் தலைமையில் காவலர்களுடன் சென்ற அதிகாரிகள் குயின்ஸ்லாண்ட் பொழுதுபோக்கு பூங்காவில் ஆய்வு நடத்தினர். அதில் ரோப்கார், புட்கோர்ட், போட் ஹவுஸ், நீச்சல் குளம் உள்ளிட்டவை அரசு நிலத்தில் கட்டப்பட்டிருந்தது தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து அவற்றுக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். சுமார் 100 ஏக்கர் பரப்பளவில் உள்ள பொழுதுபோக்கு பூங்காவில் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த 32 ஏக்கர் நிலத்தை அதிகாரிகள் மீட்டனர். முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி மீதான டெண்டர் முறைகேடு வழக்கில் சென்னை மாநகராட்சி முன்னாள் ஆணையர் பிரகாஷ் உட்பட 10க்கும் மேற்பட்ட அரசு அதிகாரிகளுக்கு தொடர்பு இருப்பதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தெரிவித்துள்ளது. சென்னை கோவை மாநகராட்சி முன்னாள் ஆணையர்களான பிரகாஷ், விஜய் கார்த்திகேயன், சென்னை மாநகராட்சி முன்னாள் துணை ஆணையர்களான கந்தசாமி மற்றும் மதுசூதன் ரெட்டி ஆகிய 4 IAS அதிகாரிகளின் பெயர்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை தமிழக அரசுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. எனினும் IAS மற்றும் அரசு அதிகாரிகளிடம் விசாரணை நடத்துவதற்கு இதுவரை அரசு ஒப்புதல் அளிக்கவில்லை என்றும் கூறப்பட்டிருக்கிறது. சிவசேனாவில் உத்தவ் தாக்கரேவுக்கு மட்டுமே முடிவெடுக்கும் அதிகாரம் உள்ளதாக அக்கட்சியின் செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ், காங்கிரஸ் ஆகிய கட்சிகளின் மகாபகாஸ் அகாதி கூட்டணிக்கு எதிராக அமைச்சர் ஏக்நாத் ஹிண்டே தலைமையில் 40 MLAக்கள் போர்க்கொடி தூக்கியிருக்கிறார்கள். அவர்கள் அசாமில் முகாமிட்டுள்ள நிலையில் அதிருப்தி MLAக்கள் சிவசேனா பாலாசாஹேப் என அழைக்கப்படுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மும்பையில் நடைபெற்ற சிவசேனா செயற்குழு கூட்டத்தில் 3 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. முன்னதாக சிவசேனாவில் 16 அதிருப்தி MLAக்களுக்கு தகுதி நீக்க நோட்டீஸை மகாராஷ்டிரா சட்டப்பேரவையின் துணை சபாநாயகர் பிறப்பித்துள்ளார். ஆறுமுகசாமி விசாரணை ஆணையம் வருகிற ஆகஸ்ட் 3 இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது.
மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா மரணம் தொடர்பாக நியமிக்கப்பட்ட ஆறுமுகசாமி ஆணையம் 159 பேரிடம் விசாரணை மேற்கொண்டது. இதனிடையே ஆறுமுகசாமி ஆணையத்திற்கு 12வது முறையாக கொடுக்கப்பட்ட கால அவகாசம் ஜூன் 24 தேதியுடன் முடிவடைகிறது. ஆனால் அறிக்கை இறுதி செய்து சமர்ப்பிக்க மேலும் ஒரு மாதம் அவகாசம் கேட்டு ஆணையம் சார்பில் தமிழக அரசுக்கு கடிதம் எழுதப்பட்டது. இதை பரிசீலனை செய்த அரசு மேலும் 40 அவகாசம் கொடுத்து 13வது முறையாக கால நீட்டிப்பு செய்திருக்கிறது. இந்த காலத்திற்குள் அறிக்கை இறுதி செய்து சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் தற்போது உத்தரவிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் ஒருநாள் கொரோனா பாதிப்பு தொடர்ந்து 3வது நாளாக 1000 கடந்துள்ளது. அதன்படி மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்தியில் ஒரே நாளில் புதிதாக 1382 பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் சென்னையில் மட்டும் 607 பேருக்கு புதிதாக தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக செங்கல்பட்டில் 240 பேருக்கும் கோவையில் 89 பேருக்கும் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. நோய் தொற்றுக்கு சிகிச்சை பெறுபவர்களின் எண்ணிக்கை 6677 அதிகரித்துள்ளது என மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் உயிரிழப்பு எதுவும் பதிவாகவில்லை. தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் 30 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியிருக்கிறது. தூத்துக்குடியில் உள்ள அரசு மருத்துவமனையில் பணியாற்றும் மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதில் இரண்டாம் கட்டமாக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரியில் பயிலும் சுமார் 200 மாணவ மாணவிகளுக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதில் 30 பேருக்கு தொற்று உறுதியானது. இதனையடுத்து அவர்கள் அனைவரும் கல்லூரி விடுதியில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். இதன் காரணமாக மாணவர்களுக்கு ஆன்லைன் மூலம் வகுப்புகள் நடத்தப்படும் என மருத்துவக் கல்லூரி நிர்வாகம் சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் குளித்தரை சந்திப்பு பகுதியில் உள்ள 2 கடைகளில் அடுத்தடுத்து நடைபெற்ற திருட்டு சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. 2 கடைகளில் இருந்தும் மொத்தம் ₹75,000 திருடர் ஒருவர் எடுத்து சென்ற காட்சிகள் கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளன. இது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். உதகை மச்சூர் பேருந்தில் மேற்கூரை பறந்து விழுந்ததால் அப்பகுதி மக்கள் பதறையடித்து ஓட்டம் பிடித்தனர். நீலகிரி மாவட்டம் மச்சூர் பகுதியிலிருந்து மேல்குண்டா சென்று திரும்பிய அரசு பேருந்து கண்டி டைனி தேயிலை தொழிற்சாலை என்ற இடத்தில் வந்து கொண்டிருந்தது. அப்போது எதிர்பாராத விதமாக வீசிய பலத்த காற்று அரசு பேருந்தின் மேற்கூரை பறந்து சென்று அருகிலிருந்த டிரான்ஸ்பாரம் அருகே விழுந்தது. நல்வாய்ப்பாக அதன் அருகே தேயிலை மூட்டைகளுடன் அமர்ந்திருந்த தொழிலாளர்கள் காயங்களின்றி தப்பினர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் பள்ளி மாணவர் குளத்தில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காமராஜர் நகரைச் சேர்ந்த காளியப்பனின் 15 மகனான மாடசாமி வீட்டருகே உள்ள குளத்தில் நண்பர்களுடன் சேர்ந்து மீன்பிடிப்பதாக கூறப்படுகிறது. அப்போது குளத்தின் ஆழமான பகுதிக்கு சென்ற மாடசாமி எதிர்பாராத விதமாக நீரில் மூழ்கினார். சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையினர் வெகுநேரம் போராடி மாணவரின் சடலத்தை மீட்டனர். சென்னை தண்டையார்பேட்டை பவர் ஹவுஸ் பகுதியில் போதைப் பழக்கத்தால் விளையும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு மனித சங்கிலி நடைபெற்றது. இதில் காவல்துறையினுடன் தனியார் பள்ளியைச் சேர்ந்த 200 மேற்பட்ட மாணவர்களும் கலந்து கொண்டனர். வைத்தியநாதன் மேம்பாலம் சந்திப்பிலிருந்து துர்காதேவி நகர் பகுதி வரை மனித சங்கிலி அமைத்து நின்ற மாணவர்கள் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியபடி கோஷங்களை எழுப்பினர். இந்நிகழ்ச்சியில் காவல்துறை ஆணையர் பவன்குமார் ரெட்டி, ஆர் கே நகர் காவல் ஆய்வாளர் ரவி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் ஆண்டித்தேவன் வலசை கிராமத்தில் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக நடைபெற்ற போராட்டத்தில் சிறுவர்களும் கலந்து கொண்டது அங்கிருந்தவர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அதிமுக பொதுக்குழுவில் ஓ பன்னீர்செல்வத்தின் மீது காகிதம் பாட்டில்கள் வீசப்பட்டதை கண்டித்து இப்போராட்டம் நடைபெற்றது. ஓ பன்னீர்செல்வத்திற்கு அவமானத்தை ஏற்படுத்தியதற்காக எடப்பாடி பழனிசாமி மன்னிப்பு கேட்க வேண்டும் என அவர்கள் முழக்கம் எழுப்பினர். கண்டிக்கின்றோம்
தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நடைபெறும் மத்திய அரசு விழாக்களில் தமிழ் தாய் வாழ்த்து பாட நடவடிக்கை எடுக்கப்படும் என துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உறுதியளித்துள்ளார். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் சர்வதேச பொது சுகாதார பள்ளியை தேசத்திற்கு அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் தன்வந்திரி ஸ்லோகம் சமஸ்கிருதத்தில் பாடப்பட்டது. அப்போது தமிழ் தாய் வாழ்த்து பாட துணைநிலை ஆளுநர் தமிழிசை மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தியும் தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படவில்லை. இது தொடர்பாக விழாவில் பேசிய துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தமிழ் தாய் வாழ்த்து பாடலை சுட்டிக்காட்டினார். பின்னர் விழா முடிவடையும் நேரத்தில் தமிழ் தாய் வாழ்த்தை இசைக்க வைத்தார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள மருத்துவமனை வளாகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தால் 10 சிறுவர்கள் உட்பட 50க்கும் மேற்பட்ட நோயாளிகள் உடனடியாக வெளியேற்றப்பட்டனர். 27 வாகனங்களில் விரைந்த தீயணைப்பு வீரர்கள் வெகுநேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மின்கசிவு காரணமாக இந்த தீ விபத்து நிகழ்ந்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. காஷ்மீர் இளைஞர்கள் துப்பாக்கி ஏந்துவதை தவிர்க்க வேண்டும் என ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சர் மெஹ்பூபா முஃப்தி உருக்கமாக வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஸ்ரீநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொந்தளிப்பான காலகட்டத்தை ஜம்மு காஷ்மீர் சந்தித்து வருவதாகவும் இதில் இளைஞர்கள் பொறுமை காக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். இளைஞர்களை அவர்களது பெற்றோர்கள் சரியாக வழிநடத்த வேண்டும் எனவும், பாதுகாப்பு படையினருக்கு எதிராக வன்முறையில் ஈடுபட வேண்டாம் என்றும் அறிவுறுத்தினார். நாள் ஒன்றுக்கு வன்முறையில் ஈடுபடுவதாக 5 இளைஞர்கள் வரை கொல்லப்படுவது வேதனை அளிப்பதாகவும் குறிப்பிட்டார். ராஜஸ்தான் மாநிலம் தியோகர் பகுதியில் கிணற்றில் விழுந்த சிறுத்தையை 12 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு வனத்துறை அலுவலர்கள் மீட்டனர். வெகுநேரமாக போராடியும் சிறுத்தை வெளியே வர ஒத்துழைக்காததால் கிணற்றுக்குள் கயிற்றை கட்டி கல்லை இறக்கியிருக்கிறார்கள். அதில் சிறுத்தை அமர வைத்தவாறு மேலே இழுத்து சென்றனர். உத்தராகண்ட் மாநிலம் ராம்நகர் பகுதியில் மரத்திலிருந்து 14 அடி மலைப்பாம்பு மீட்கப்பட்ட காட்சி வெளியாகியுள்ளது. அங்குள்ள உணவகத்தின் அருகிலிருந்து இந்த ராட்சத மலைப்பாம்பு பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளது. அதனை வனத்துறை அலுவலர்கள் அடர்ந்த காட்டுப்பகுதிக்கு விட்டுச் சென்றனர். டெல்லியில் உள்ள திக்ரி பகுதியில் மதுபான கடையை எதிர்த்து பெண்கள் நடத்திய போராட்டத்தால் அப்பகுதியே திக்குமுக்காடியது. மதுபான கடையில் பணியாற்றிய பெண் ஊழியர்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் சண்டையிட்டதால் அப்பகுதியே போர்க்களமாக மாறியது. இதில் காயமுற்ற பெண்கள் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அமெரிக்காவின் நியூஜெர்சி பகுதியில் பன்றிகளுக்கான ஓட்டப்பந்தயம் நடைபெற்றது. 180 அடி ஓடு பாதையில் 15 பன்றிகள் போட்டி போட்டுக் கொண்டு ஓடியதை அங்கிருந்தவர்கள் கண்டுகளித்தனர். ஜூலை 15 தேதி வரை பல்வேறு கட்டங்களாக இந்த ஓட்டப்பந்தய போட்டிகளை நடத்துவதற்கு ஏற்பாட்டாளர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள்.
ஈக்வாடர் நாட்டில் அரசுக்கு எதிராக ஏற்பட்ட கலவரங்களால் பல்வேறு பகுதிகளில் ராணுவ வீரர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர். ஈக்வாடர் அதிபர் குல்வென்சோக்கு எதிராக தலைநகர் குய்தோவில் மாபெரும் போராட்டம் நடைபெற்றது. அப்போது நிகழ்ந்த வன்முறையால் தலைநகரமே போர்க்களம் போல் மாறியுள்ளது. இது தொடர்பாக பேசிய அதிபர் எதிர்க்கட்சிகள் இணைந்து வன்முறை நிகழ்த்தி ஆட்சியை கைப்பற்ற முயல்வதாக குற்றம் சாட்டினார். புனித ஜான் திருவிழாவை ஒட்டி வெனிசுலாவில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி ஆட்டம் பாட்டத்துடன் உற்சாகமாக கொண்டாடினர். இயேசு கிறிஸ்துவிற்கு ஞானஸ்தானம் வழங்கியதாக கூறப்பட்டுள்ள புனித ஜான் பிறந்தநாள் ஆண்டுதோறும் ஜூன் 24ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக வெனிசுலாவின் கியூபிக் நகரில் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் புனித ஜான் சிலையை ஊர்வலமாக எடுத்து சென்றனர். அத்துடன் பாரம்பரிய முறைப்படி மரக்கட்டைகளை அடித்தும் டிரம்ஸ்கள் முழங்க ஆட்டம் பாட்டத்துடன் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். ராஜமுருகன் இயக்கத்தில் கார்த்திக் நடிக்கும் திரைப்படத்திற்கு ஜப்பான் என தலைப்பிடப்பட்டுள்ளது. நடிகர் கார்த்திக் தற்போது மித்ரன் இயக்கும் சத்தார் திரைப்படத்தில் நடித்து வருகிறார். அந்த திரைப்படத்திற்கான படப்பிடிப்பு இன்னும் 30 நாட்கள் மீதமுள்ள நிலையில் இப்படத்தை தொடர்ந்து அவர் ராஜமுருகன் இயக்கும் புதிய படத்தில் நடிக்க உள்ளார். ராஜமுருகன் தற்போது விஜயின் வாரிசு திரைப்படத்திற்கு வசனங்கள் எழுதி வருவது குறிப்பிடத்தக்கது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் குட்டியுடன் குடியிருப்பு பகுதியில் உல்லாசமாக உலா வந்த கரடியை நாய் ஒன்று எதிர்த்து குறைக்கும் காட்சி வைரலாகி வருகிறது. கோத்தகிரி கன்னிகாதேவி காலனியில் இந்த சுவாரஸ்யமான நிகழ்வு நடைபெற்றுள்ளது. குட்டிகளுடன் தொடர்ந்து உலா வரும் கரடியை கூண்டு வைத்து பிடிக்க அடர்ந்த வனப்பகுதியில் விட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.